சார்ந்த உறவுகளை இன்று திருவடி நிலையிலே சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுயகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் சேர்ந்து தடுத்து எனது பரம்பரையான காணியை நான் விற்குவதற்கு சம்மதம் இல்லை என்றதை தெரிவித்திருக்கின்றேன். இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம். சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் உள்ள 4 பரப்பு தனியார் காணியினை நில அளவை திணைக்களம் கடற்படையினரின் காணி சுவீகரிப்பிற்காக காட்டுப்புலத்திற்கு வருகை தந்த நிலையில் குறித்த நடவடிக்கையானது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தாம் திரும்பிச் செல்வது தொடர்பில் மேலதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெரிவித்தார். இந்நிலையில் மேலதிகாரியினால் மீள வரும்படியாக உத்தரவிடப்பட்டது. இதேவேளை உரிமையாளர்களின் எதிர்ப்பு கடிதமும் பாரப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவ்விடத்தை விட்டு நில அளவை திணைக்களத்தினர் அகன்று சென்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன், ஊடகப் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவர்கள் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான், நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம், தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, தமிழர் தாயகம் எங்கும், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, மன்னார் என்று 8 மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்க. திருவடிநிலை காட்டுப்புலம் எல்லையோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற 4 பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு, கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியிலிருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது, அப்படி என்றால் நான் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக, கடத்தொழிலுக்கு இடையூறாக, மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இங்கே இந்த இதில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே போடப்பட்ட முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது. இது இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிய இடையூறு. அவர்கள் வலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது. கரல் ஏறி இருக்கின்றது. அதிலிருந்து விழுகின்ற துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம். ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில், நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான், நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த முகாமினுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த முகாம் மட்டுமல்ல, இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த உறவுகளை இன்று திருவடி நிலையிலே, சுழிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள 40 பரப்பு காணியிலே 4 பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுயகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையமாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்று கேட்டால், ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஜனாதிபதியிலே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு. ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுயரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்ற. நான் வந்து பொன்னம்பலம் சிவரூபன். எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதில் 40 பரப்பு காணி இருக்கிறது. அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாகுதொடக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு, ஒரு 4 பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு எனது பாரம்பரியான காணியை நான் விற்குவதற்கு சம்மதம் இல்லை என்றதை தெரிவித்திருக்கின்றேன். இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.